வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா நிறைய பேர் வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து நிறைய ஆப்ஸ் டவுன்லோட் பண்ணி எடுப்பாங்க. ஆனால் அதுலேருந்து நிறைய ஆப்ஸ் வந்து பெண்டிங்னு இருக்கும், ஆனால் டவுன்லோட் கூட ஆகாது. அதை எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்லித்தரப்போகிறேன். ஃபஸ்ட் நீங்கள் பார்த்துக்க வேண்டிய மூணு விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் ப்ளே ஸ்டோர் வந்து ஃபஸ்ட் நீங்கள் பார்த்துக்க வேண்டிய மூணு விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து பெஸ்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. எப்படின்னா, செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸ் போயிட்டு உங்களோட சிம் போயிட்டு உங்களோட சிம் செலக்ட் கொடுத்துட்டு அதில் ப்ரிஃபர் நெட்ஒர்க்கில் 4G 3G 2G எதில் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அப்புறம் உங்கள் ஏபின் செட்டிங்ஸ் எப்படி இருக்குது, அக்சஸ் பாயிண்ட் நேம் எப்படி இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே, செகண்ட் என்ன அப்படின்னா, செகண்ட் என்ன அப்படின்னா, உங்களோட ஃபைல் வந்து ஸ்பேஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, தேர்ட் என்ன அப்படின்னா, இந்த 3 டாட் மாதிரி இருக்கிற இந்த 3 லைனை கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸில் போயிட்டு மை ஆப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது கொடுத்துட்டு இதில் ஏதாவது அப்டேட் ஆகிட்டுருக்கா அப்படிங்கிறதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, ஓகே. அதுக்கப்புறமா வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, செட்டிங்ஸ் போயிட்டு அதில் ஆட்டோ அப்டேட் கொடுத்துருப்பீங்கல்ல, அது வந்து டூ நாட் ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஓகே, அப்புறம் உங்களோட லோக்கல் சர்ச் ஹிஸ்ட்ரியை வந்து கிளியர் கொடுத்துக்கோங்க. ஓகே, அப்புறம் உங்களோட ப்ளே ஸ்டோர் வெர்ஷன் எதில் இருக்குது, ஓல்டு மாடலாக இருந்துச்சுன்னா இந்த ப்ளே ஸ்டோர் வெர்ஷனை வந்து 7 டைம்ஸ் கிளிக் கொடுத்தீங்கன்னா அது நியூ வெர்ஷனில் அப்டேட் ஆயிரும். அதுக்கப்புறமா என்ன அப்படின்னா, செட்டிங்ஸ் போய்க்கோங்க. மெயின் செட்டிங்ஸ், மெயின் செட்டிங்ஸில் ஆப் மேனேஜ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் போய்க்கோங்க. அதில் போயிட்டு ஆப் லிஸ்ட்டில் போயிட்டு கூகுள் ப்ளே சர்வீஸ் அதை வந்து சர்ச் பண்ணுங்கள். அதில் ஸ்டோரேஜ் போய்க்கோங்க. ஸ்டோரேஜில் மேனேஜ் ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க, கிளியர் கேட்சும் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா சேம் ப்ராசஸ் தான், இதில்னா கூகுள் ப்ளேயில் கொடுத்துக்கோங்க. ஓகே, கூகுள் ப்ளே ஸ்டோர்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் கொடுத்துக்கோங்க. ஓகே, இந்த இதெல்லாம் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மொபைலில் வந்து பெண்டிங் ப்ராப்ளம் இருக்காது. ப்ளே ஸ்டோர்லேருந்து சீக்கிரமாக வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி எடுக்கலாம். ஓகேயா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஆப் ரிவ்யூ எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள், அது பாசிட்டிவாக இருக்கட்டும் நெகட்டிவாக இருக்கட்டும், நான் அதை எடுத்துப்பேன்.